லிங்கம்னா உருவம்னு அர்த்தம் உற்பவம்னா வெளிப்படுதல்னு அர்த்தம் லிங்கோத்பவம்னா உருவம் இல்லாத இறைவன் ஒரு உருவம் எடுக்கிறதுன்னு அர்த்தம் உருவமே இல்லாத சூனியமான நிலையிலிருந்து ஒரு உருவத்தை அடைகிற நிலை தான் லிங்கோத்பவம் அதாவது எல்லை இல்லாத அண்ட வெளி முழுசும் அதில் இருக்க உலகங்கள் உலகங்கள்ல இருக்க உயிரினங்கள் உயிர் இல்லாதவைகள்னு எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்க அந்த இறை சக்தி ஒரு உருவத்தை எடுக்கிறது தான் லிங்கோத்பவம் ஒரு சமயம் இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நீர் நிறைஞ்சிருந்தது அந்த தண்ணில யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் நாராயணன் அப்போ அவர் நாபிலிருந்து எண்ணற்ற இதழ்களோட பல மைல்களுக்கு விரிஞ்சிருக்க கூடிய அகலமான உயரமான பல கோடி சூரியனை போல ஒளி உடையதா ரொம்ப அழகான ரொம்ப உன்னதமான ஒரு தாமரை பூ தோன்றுச்சு அந்த தாமரையிலிருந்து பிரம்மதேவர் உதிச்சார் நாராயணனோட மாயையால் பிரம்மதேவருக்கு அந்த தாமரையை தவிர வேறு எதுவும் தெரியல தான் எங்கிருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் அதனால அந்த தாமரைப்பூ வழியவே இறங்கினார் ஆனா அது தோன்றின இடத்தை அவரால் அடையவே முடியல அப்போ ஒரு அசிரி அவரை சொன்னது அவர் பன்னெண்டு வருஷம் நாராயணன் அவருக்கு காட்சி கொடுத்தார் அவர் உருவானதா சொன்னார் நாராயணனோட மாயினால பிரம்மதேவர் அவர் சொன்னதை ஏத்துக்கல மாறா அவரோட விவாதம் பண்ணினார் அந்த விவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் அவங்களுக்கு ஞானம் வரவும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுல ஒரு ஜோதி லிங்கம் உண்டாச்சு பல்லாயிரம் கோடி ஜுவாலைகளோட பூரணமாக நாசசக்தி எதுவும் இல்லாத தனக்கு ஈடாக வேற எதையும் சொல்ல முடியாத மனசுக்கு புலப்படாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத உலகங்களை உண்டு பண்ணக்கூடியதா அந்த ஜோதி லிங்கம் இருந்துச்சு அதோட சுடர்களால மயங்கி போனார் விஷ்ணு அவங்க ரெண்டு பேர் தவிர மூணாவது அங்க ஒரு நபர் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அவங்க போராட்டத்தை நிறுத்திட்டு அக்னி மயமா தோன்றியிருக்க அந்த ஜோதி லிங்கம் எங்க இருந்து உருவாச்சுன்னு கண்டுபிடிப்போம்னு ரெண்டு பேரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க அதுக்காக பிரம்மதேவர் ஒரு அன்னப்பறவை வடிவம் எடுத்தார் நாராயணன் வராகமாக பன்றி உருவம் எடுத்து லிங்கத்தோட அஸ்திவாரத்தை பார்க்க போனார் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுனால ரொம்ப கால கீழ் நோக்கி போயும் அந்த லிங்கத்தோட அஸ்திவாரத்தை பார்க்க முடியல அன்னப்பறவை வடிவம் எடுத்த பிரம்ம அந்த லிங்கத்தோட முடிய பார்க்க முடியாம எலச்சு கலைச்சு பயணத்தை தொடங்கின இடத்துக்கே வந்துட்டார் வராக பெருமாளும் எச்சு கழிச்சு பயணத்தை தொடங்கின இடத்துக்கே வந்துட்டார் ரெண்டு பேரும் அந்த லிங்க வடிவத்தில் இருந்த இறைவனை கும்பிட்டாங்க இதுதான் இதோட தன்மைன்னு யோசிக்க முடியாத பேரோ எந்த நடவடிக்கையும் இல்லாத ஆரம்பத்துல லிங்க வடிவம் இல்லாததா பக்தர்களுக்கு அருள் புரியறதுக்காக லிங்க வடிவம் அடைஞ்சதா பரம யோகிகளாலையும் புரிஞ்சுக்க முடியாத அந்த ஜோதி லிங்க உருவத்தை ரெண்டு பேரும் மன உறுதியோட ஆயிரம் வருஷம் கும்பிட்டாங்க அந்த லிங்கத்திலிருந்து ஓம்ங்கிற மந்திரம் மூணு வினாடிக்கு சப்த ரூபமா ரொம்ப பிரகாசமா ஆனந்த வடிவமா அப்போ அங்க உண்டாச்சு ஓம்ங்கிற அக்ஷரத்தையும் அதுல பார்த்தாங்க அங்கே ஸ்படிக கல் மாதிரி பேரழகான பிரகாசத்தோட பரம்பொருளை தரிசித்தாங்க அந்த பரம்பொருள் அஞ்சு திருமுகத்தோடையும் பத்து திருக்கரங்களோடையும் பச்சை கற்பூரம் மாதிரி நிறமும் பிரகாசமான தேகத்தோடையும் பலவிதமான ஆபரணங்களோடையும் கம்பீரமும் பராக்கிரமமும் மகா புருஷ லக்ஷணமும் சிறந்த உருவமும் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சிவ தத்துவமாக பார்த்தாங்க அதிலிருந்து ரெண்டு பேரையும் கருணையோடு பார்த்து சிரித்தார் இறைவன் இப்படித்தான் லிங்கோத்பவர் தோன்றின விதத்தை வேதவியாசரோட சிவமகா புராணம் விளக்குது நாராயணர் பிரம்மதேவர் ரெண்டு பேர்னாலையும் அந்த ஜோதி லிங்கத்தோட அடிமுடியை பார்க்க முடியாததால் லிங்கோத்பவ வடிவத்தில் திருமுடி மறைக்கப்பட்டிருக்கும் லிங்க பானத்தோட நடுவில் ஈசனாரோட திருமேனி இருக்கும் பிரம்மதேவரும் நாராயணரும் மேலையும் கிழையும் ஹம்ச வடிவத்திலையும் வராக வடிவத்திலையும் இருப்பாங்க சிவன் கோயில்களில் கருவறைக்கு பின்னாடி சுபத்தில் லிங்கோத்பவ மூர்த்தி இருக்கும் இறைவனே பஞ்சபூதங்களாக இருக்கார் பஞ்சபூதங்கள் ஆகாயம் காத்து நெருப்பு நீர் நிலம் நெருப்புங்கிற பஞ்சபூதத்தை ஜோதி உருவத்துல கண்ணால் பார்க்கலாம் கொழுந்து விட்டு எரியற தீயில அதோட நடு பகுதியை உத்து பார்த்தா அங்கே நீல நிறத்தில் அக்னி ஒரு நீல வட்ட வடிவத்தில் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் இதை தான் லிங்கம் ஆக்குனாங்க இதுதான் லிங்கோத்பவ மூர்த்தி